வணக்கம். சிஎன்சி லேர்னிங்க்கு வரவேற்கிறோம். நான் நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கர் அல்ல என்பதால் தவறுகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோவில் சிஎன்சியை பற்றி பேசிக் ஆன விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏதோ ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் தேவை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாபிக் மேலே வீடியோ பண்ணுறதுக்கு முயற்சிப்பேன். சிஎன்சி என்றால் என்ன? சிஎன்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து கம்ப்யூட்டரைஸ் நியூமரிக்கல் கண்ட்ரோல். ஒரு மெஷினில் சிஎன்சி கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி அந்த கம்ப்யூட்டரோட ஹெல்ப்போட சிஎன்சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அந்த மெஷின் ரன் பண்ணோன்னா அந்த மெஷின் வந்து சிஎன்சி மெஷின். அந்த மெஷினில் விண்டில் இருக்கும், சர்வோ டிரைவ் இருக்கும், அந்த ஆக்சஸ் மூவ் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அந்த மூமெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மெஷினுக்கு சிஎன்சி மெஷின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். இது டரட்டு, இது வந்து ஸ்பிண்டில், ஒர்க் பீஸ் சக் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கு. இது வந்து டெயில் ஸ்டாக். இந்த டரட் ரொட்டேட் பண்ணி இந்த டூல் சேஞ்ச் பண்ணுவீங்க. சிஎன்சி மெஷினில் வந்து இந்த மெயின் கம்போனன்ட்ஸ் இருக்கு. சிஎன்சி கண்ட்ரோலர், இந்த பிக்சரில் பார்க்கின கண்ட்ரோலர் வந்து பேனு கண்ட்ரோலர். இங்கே ஆக்சிஸ் கோஆர்டினேட் ஆக்டிவ் ஆகிருக்கிற ஜி கோடு இதெல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் இன்புட் பண்ணுறதுக்காக கீபோர்டு. இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவிட்சஸ்ஸு, கீஸ், நாப்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம், அக்கார்டிங் டு தட் ப்ரோக்ராம் வோல்டேஜ் சிக்னல் கிரியேட் பண்ணி இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்டு வோல்டேஜ் சிக்னல் ஜெனரேட் பண்ணுவீங்க. அந்த ஜெனரேட் பண்ண வோல்டேஜ் சிக்னல் ஆம்ப்ளிஃபயர் சென்ட் பண்ணி அங்கே ஆம்ப்ளிஃபை பண்ணுவீங்க. அது வந்து சர்வோ மோட்டரில் வந்து அந்த சர்வோ மோட்டர் ரொட்டேட் பண்ணுவீங்க. மூமெண்ட், ஆக்சிஸ் மூமெண்ட் எப்படி ஆகும்னா, போல்ட் ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகும்போது அந்த போல்ட் ஸ்க்ரூவோட பிச்சு அந்த அமௌண்ட்காக ஸ்லைட் மூவ் பண்ணிடுங்க. இனி நம்ம வந்து சப்போஸ் 100 mmக்காக கமெண்ட் கொடுத்தார், இந்த ஸ்லைடு வந்து 100 mm மூவ் ஆயிடும். பட் 100 mm எக்ஸாக்டா மூவ் ஆயிடுவீங்க. அது பார்த்தா சம்டைம்ஸ் சொல்பம் சேஞ்ச் இருக்கும். 99.99, 10 micron கம்மி, 100.01, 10 micron எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி எல்லாம் வந்து வர முடியும். ஏன்னா மெக்கானிக்கல் லாசஸ் எல்லாமே இருக்கு. அப்போ இது வந்து ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டம் இருக்கு. நம்ம கொடுத்த கமாண்டுக்காக கரெக்டாக மூவ் ஆயிருக்குமா இல்லையா என்று பார்த்து அந்த ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருப்பீங்க. இது வந்து ரோட்டரி என்கோடர். இந்த என்கோடர் வந்து இந்த மூமெண்ட், இந்த சர்வோ மோட்டர் எவ்வளவு ரொட்டேட் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த சிக்னல் இங்கே ஆம்ப்ளிஃபயர் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அந்த சிக்னல் பார்த்து என்ன கரெக்ஷன் கொடுக்கணுமோ அந்த கரெக்ஷன் எகெயின் வோல்டேஜ் சிக்னலாக அமைச்சிடுவீங்க. ஃபைனலி வந்து எக்ஸாக்டாக என்ன டைமென்ஷன் மூவ் பண்ணணுமோ அந்த டைமென்ஷனுக்காக கரெக்ஷன் வந்து ஃபைனலி இப்போ 100 mm கொடுத்தா அந்த 100 mm மூவ் ஆகிடுவீங்க. சிஎன்சி மெஷின்
ரெண்டு மெத்தட்ல கிளாசிஃபை பண்ண முடியும். ஒன்னு process based, ரெண்டு number of access based. So ஏது processல machine யூஸ் பண்ணுவே, CNC turning, CNC milling, CNC turn mill, CNC wire EDM. அந்த process based CNC machine, CNC turning machine, CNC milling machine அந்த மாதிரி சொல்ல முடியும். நம்பர் ஆஃப் ஆக்சஸ் பேஸ்டு, டேர்னிங் மிஷின் வந்து ரெண்டு ஆக்சஸ் இருக்கு, விஎம்சி வந்து த்ரீ ஆக்சஸ், அடிஷ்னல் ரோட்டரி இருக்குன்னா ஃபோர் ஆக்சஸ், ரெண்டு ரோட்டரி ஆக்சஸ் இருக்குன்னா ஃபைவ் ஆக்சஸ். அப்புறம் டர்ன்மில் மிஷின்காக சஃப் பிண்டல், லோவர் கரெக்டர் அந்த மாதிரியெல்லாம் சேர்த்து ஜாஸ்தி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப் டு நைன் ஆக்சஸ், அதுக்கு மேலே ஆக்சஸ் இருக்க முடியும். அதெல்லாம் வந்து ஆக்சிலரி ஆக்சஸ். இன் ஜெனரலாக பார்த்தா ஏது மெஷினிங் வேணும்னாலும் ஃபைவ் ஆக்சஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஆக்சஸ் நேம் எப்படி பண்ணும் என்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மில்லிங் பார்க்கலாம். ஆபரேட்டர் சைடுன்னு பார்த்தா ஆல்வேஸ் ஸ்பிண்டில் ஆக்சஸ், அது வந்து இசட் ஆக்சஸ் இருக்கும். ஆபரேட்டரோட ஒரு சுண்டல் ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ் இருக்கும், தேர்ட் ஆக்சஸ் வந்து ஒய் ஆக்சஸ் இருக்கும். அதே ஆக்சஸ் வந்து இது ஒரு சின்ன ஸ்கெச் காமிச்சிருக்குங்க. வேற ஒரு ரூல் இருக்குது, ரைட் ஹேண்ட் ரூல். அந்த ரூல் பிரகாரம் இந்த மூணு ஃபிங்கர் பெர்பெண்டிகுலராக ஓரியன்ட் பண்ணால் இந்த மிடில் ஃபிங்கர், இந்த இந்த ஃபிங்கர் வந்து ஸ்பிண்டில் ஆக்சஸ், ஸ்பிண்டிலோட ஆக்சஸோட அலைன் பண்ணி பார்த்தா அது பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த மிஷின் முன்னாடி ஆப்ரேட்டர் பொசிஷன் வந்து நின்று இது பண்ணணும். அப்பொழுது தம்ப் ஃபிங்கர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ் பாயிண்ட் பண்ணும், ஃபோர் ஃபிங்கர் வந்து ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி இருக்கும். இது இப்போ இந்த விஎம்சிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்குது, ஹெச்எம்சி இருந்தாலும் இது சேமாக இருக்கும். ஒன்லி திங், ஃபஸ்ட்டு மிடில் ஃபிங்கர் வந்து ஸ்பிண்டில் ஆக்சஸோட அலைன் பண்ணி பார்க்கணும். நீ டேர்னிங்கில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்பிண்டில் ஆக்சஸ் இசட் ஆக்சஸ், டயமீட்டர் வந்து எக்ஸ் ஆக்சஸ். இது ஒரு நார்மலாக ஒரு லேத் மெஷின், இதில் ஆக்சஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன போல் ஸ்பிண்டில் ஆக்சஸ் வந்து இசட் ஆக்சஸ், அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ். விஎம்சி பார்த்தாலும் ஸ்பிண்டில் ஆக்சஸ் இசட் ஆக்சஸ், இது ஒரு சுண்டல் ஆக்சஸ் எக்ஸ், பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் வந்து இது. இனி வந்து சிஎன்சி மில்லிங் ஃபோர் ஆக்சஸ் பார்க்கலாம். இந்த விஎம்சி மிஷினே வந்து ஒன் ரோட்டரி டேபிள் ஆட் பண்ணணும்னா இது வந்து ஃபோர் ஆக்சஸ் ஆகிடும். இந்த மிஷின் பார்த்தாலும் இந்த ரோட்டரி டேபிள் ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸோட அலைன் ஆகிருக்குது, அதனால இந்த ரோட்டரி ஆக்சஸ் வந்து ஏ ஆக்சஸ் ஆகிடும். பாக்கி எல்லா ஆக்சஸும் நார்மல் விஎம்சி எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ரோட்டரி ஆக்சிஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸோட அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகுன்னா அது வந்து ஏ ஆக்சிஸ் ஆகிடும்,
about y-axis rotate aagunna adu vandu b-axis aidum about z-axis rotate aagunna adu vandu c-axis aidum nama right hand rule paathirukku in the machine idu undu hmc irukku horizontal machining center அந்த ரூல் அப்ளை பண்ணி பார்த்தா இந்த ஆக்சிஸ் நம்ம இந்த இங்க காமிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்பிண்டில் ஆக்சிஸ் Z ஆக்சிஸ் அப்ப இந்த ஹொரிசோண்டல் ஆக்சிஸ் வந்து X இது வந்து Y இந்த ரோட்டரி வந்து Y ஆக்சிஸ் மேல இருக்கனால அது வந்து B ஆக்சிஸ் அப்புறம் ஒரு CNC டர்ன் மில் 9 ஆக்சிஸ் பார்த்துக்கலாம் இது வந்து மெயின் ஸ்பிண்டில் இது மில்லிங் ஸ்பிண்டில் இது லோவர் டரட் செகண்ட் டரட் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சப் ஸ்பிண்டில் வந்து இந்த சைடில் இருக்குது இந்த ஃபிகரில் இது காண முடியல பட் இருக்குது டோட்டல் ஆக்சஸ் எப்படி நேமிங் பண்ணியிருக்குன்னு நம்ம வேற ஸ்லைடில் பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு சிஎன்சி மெஷினோட மெயின் பார்ட்ஸ் எதெல்லாம் இருக்கு அது பார்த்துக்கலாம் டேர்னிங் மெஷின் வந்து மெயின் ஸ்பிண்டில் இருக்குது சக்கு வித் ஜோஸ் இருக்குது பார்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்காக அப்புறம் டரட் இருக்குது டூல்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு டெயில் ஸ்டோக் இருக்குது லாங் ஜாப் இருந்தால் அது சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு டர்ன் மில் மெஷின் இருக்குது டேர்னிங் இருக்குன்னா இந்த இந்த ஒய் ஆக்சிஸ் மட்டும் இருக்க மாட்டேன் பேலன்ஸ் எல்லாம் சேமா இருக்கும் இது வந்து ஹெட் ஸ்டாக் இருக்குது இது ஸ்பிண்டில் இருக்குது இந்த இது இந்த ஸ்பிண்டில் மேலே சக்கு ஜோஸ் இதெல்லாம் இருக்குது இது வந்து டெயில் ஸ்டாக் இருக்குது இது டரெக்டு இது ஆக்சிஸ் பார்த்தாலும் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது இது வந்து ஜெட் ஆக்சிஸ் இருக்குது அப்புறம் மில்லிங் ஸ்பிண்டில் மில்லிங் மெஷினில் உள்ள என்னெல்லாம் மெயின் பார்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கலாம் மெயின் ஸ்பிண்டில் இருக்குது ஒர்க் டேபிள் ரோட்டரி டேபிள் இருக்குன்னா அது அப்புறம் டூல் மேகசின் டூலெல்லாம் லோட் பண்ணுறதுக்காக ஏடிசி ஏடிசின்னா ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர் டூல் மேகசின் இருக்கிற டூல் வந்து ஸ்பிண்டில் மேலே கொண்டு வர்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர்றதுக்காக ஏடிசி யூஸ் பண்ணுவீங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கு இது வந்து ஒரு ஃபோர்த் ஆக்சிஸ் மிஷின் இருக்குது நார்மல் வெர்டிக்கல் மிஷினிங் சென்டர் அதுக்கு மேலே ஒரு ரோட்டரி டேபிள் லோடு பண்ணியிருக்கு ரொட்டேஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கிறனால இது வந்து ஏ ஆக்சிஸ் அப்படி சொல்லுங்க இது வந்து டூல் மேகசின் எல்லா டூலும் இந்த மேகசின்குள்ள லோடு பண்ணி வச்சுருக்கு இது டூல் மேகசின் வித் ஏடிசி ஸோ இந்த பாக்கெட்டுக்குள்ள டூல் எல்லாம் லோட் பண்ணி வைக்க முடியும் அப்புறம் என்ன டூல் தேவை இருக்குமோ அது வந்து இந்த டூல் சேஞ்சரை யூஸ் பண்ணி ஸ்பிண்டில் மேலே கொண்டு வர முடியும் இனி வந்து 5X மெஷின்ஸ் ஏன்னெல்லாம் கான்ஃபிகரேஷன் இருக்குது பார்த்துக்கலாம் இது எப்படி பார்க்குவீங்கன்னா 5X மெஷினுக்குள்ள மூன்று லீனியர் ஆக்சஸ் இருக்குது ரெண்டு ரோட்டரி ஆக்சஸ் இருக்குது இந்த ரெண்டு ரோட்டரி ஆக்சஸ் அது ரெண்டும் டேபிள் மேலே இருக்குன்னா டேபிள் டேபிள் ஒன்று ஹெட் மேலே வந்து டேபிள் மேலே இருக்குன்னா ஹெட் டேபிள் ரெண்டும் ஹெட் மேலே இருக்குன்னா ஹெட் ஹெட் அந்த மாதிரி டேபிள் டேபிள் கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கலாம் இது வந்து நார்மல் ஜெட் ஆக்சிஸ் இருக்குது அப்புறம் இந்த டேபிள் வந்து ஒன்று டில்டிங் ஆக்சிஸ் இருக்குது அது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கனால இது வந்து ஏ ஆக்சிஸ் இருக்கும் அப்புறம் இந்த ஆக்சிஸ் வந்து ஜெட் ஆக்சிஸ் மேலே இருக்கனால இது சி ஆக்சிஸ் இருக்கும் இப்போ ரெண்டு ரோட்டரி ஆக்சிஸும் டேபிள் மேலே இருக்குது அதனால டேபிள் டேபிள் கான்ஃபிகரேஷன்
Next on the head table configuration. On the rotary on the head mele irukkudu. The y axis mele irukkananala the b axis irukkum. Next rotary on the table mele irukkudu. இது z axis மேலே இருக்கனால c axis அந்த மாதிரி இருக்கும் மூன்றாவது கான்ஃபிகரேஷன் பார்த்தால இது ஹெட் ஹெட் ரெண்டு ரோட்டரி ஹெட் மேலே இருக்குது ஒன்று வந்து z axis மேலே இருக்கனால இது c axis இருக்கும் நெக்ஸ்ட் டில்டிங் வந்து y axis மேல இருக்கனால b axis இருக்கு எதுக்காக இந்த டிஃபரண்ட் டிஃபரண்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தாலே நம்ம பார்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்குனா இந்த ஹெட் ஹெட் கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்கும் ஏனா பார்ட் எடுத்து ரொட்டேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஹெவி பார்ட்ஸ்க்காக ஹெட் ஹெட் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுங்க அப்புறம் பார்ட் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்குனா டேபிள் ரொட்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த கான்ஃபிகரேஷனுக்கு பெனிஃபிட் என்னன்னா ஸ்வார்ப் கட்டிங் சிப்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா கீழே இல முடியும் அதனால ஸ்மால் பார்ட்ஸ்க்காக டேபிள் டேபிள் கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்கும் ஹெவி பார்ட்ஸ்க்காக ஹெட் ஹெட் கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்கும் இனி வந்து டர்ன்மில் மெஷின்ஸ் என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன் இருக்கு அதை பார்த்துக்கலாம் 3 axis normal turning machine வந்து 2 axis இருக்குது x z அந்த மாதிரி ரெண்டு axis இருக்குது அதுக்கு மேல ஒரு controlled c axis இருக்குனா அது வந்து 3 axis ஆயிடும் அப்ப அது வந்து basic turnmill machine ஆயிடும் small small milling எல்லாம் இது யூஸ் பண்ணி பண்ண முடியும் 4th axis அந்த c க்கு மேல ஒரு y axis இருக்குனா அது வந்து 4 axis turnmill ஆயிடும் இந்த 3 axis டர்ன்மில்க்கு லிமிட்டேஷன் என்ன இருக்குன்னா நம்ம வந்து only radial holes பண்ண முடியும் ஹோல் ஆக்சிஸ் வந்து பார்ட்டோட ஆக்சிஸ்க்கு ஆஃப்செட் இருந்தா அது பண்ண முடியல அதுக்காக y ஆக்சிஸ் தேவை இருக்கு அப்புறம் வந்து 5 axis எல்லாம் இருக்கலாம் நம்ம 8 axis பார்த்துக்கலாம் 8 axis என்ன ரெண்டு ஸ்பிண்டில் இருக்கும் ரெண்டு டரட் இருக்கும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் 9 ஆக்சிஸ் என்ன ரெண்டு ஸ்பிண்டில் ரெண்டு டரட்டு அப்புறம் ஒரு டில்டிங் மில்லிங் ஸ்பிண்டில் அந்த மாதிரி இருக்கும் பேசிக் டர்ன்மில்னா டர்ன்மில் வித் சி ஆக்சிஸ் இந்த ஸ்பிண்டிலுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்டு சி ஆக்சிஸ் இருக்கும் டர்ன்மில் வித் டின் ஸ்பிண்டில் அண்ட் டின் டரட்டு இது வந்து 8 ஆக்சிஸ் இருக்கும் ஒரு ஆக்சிஸ் வந்து கண்ட்ரோல்டு சி ஆக்சிஸ் அப்புறம் இது வந்து மெயின் ஸ்பிண்டில் சாஃப்ட் ஸ்பிண்டில் மேலே கண்ட்ரோல் சி ஆக்சிஸ் இருக்கும் அப்புறம் இது மெயின் டரட்டு அப்பர் டரட்டு அப்பர் டரட் மேலே 3 ஆக்சிஸ் இருக்குது லோவர் டரட் மேலே 2 ஆக்சிஸ் இருக்குது அப்புறம் பார்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இனி ஒரு ஆக்சிஸ் சாஃப்ட் ஸ்பிண்டில் மேலே இருக்கும் இதெல்லாம் சேர்த்து 8 ஆக்சிஸ் இருக்கும் அப்புறம் இதுக்கு மேலே ஒரு இது அப்பர் டரட் வந்து நார்மல் மில்லிங் ஸ்பிண்டில் இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு அடிஷ்னல் பி ஆக்சிஸ் அது கொடுக்க முடியும் அப்போ வந்து அது 9 ஆக்சிஸ் ஆகிடும்